அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ 3000 வருடமாக ஒளி தேகம் பார்க்கக்கூடிய ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரி பரிபூர்ணாசியுடன், ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ணாசியுடன் குருசக்தி மையம். இன்ற தலைப்பு, தெய்வங்களுக்கு எந்த எண்ணெய் ஊத்தி பெருத்தினா நல்லா இருக்கும், அருளை கிடைக்க முடியும் அப்படிங்கறது யாரும் சொல்லல. இப்ப பாத்தீங்கன்னா மக்களுக்கு பல கவலை இருக்காங்க. யாராவது ஒருத்தங்க டிவியில விளம்பரம் பண்ணாங்கன்னா அப்படி அடிக்ட் ஆகிடுறாங்க. என்ன அதனால என்ன உங்களுக்கு பெனிஃபிட் கிடைச்சது, சக்சஸ் ஆச்சா அப்படிங்கிற கேட்ட பதில் கிடையாது. ஏன்னா இப்படி இப்படி சொல்றாங்களே, இதுல போனா சரியாயிருமா, அப்படி போனா செய்யறாமா அப்படின்னு செஞ்சிட்டு இருக்காங்க. நல்லா கவனிங்க. இந்த எப்படி பிரதமர் ஒரு ஆர்டர் போட்டாலும் எல்லாமே கேட்டுதான் ஆகணும். அது போல இந்த கணபதிய வழிபாடுல கணபதி கட்டளையின் தான் எல்லா தெய்வனும் எல்லா தெய்வம் எங்கன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதனால கோயில கணபதி சிலை வச்சிருக்காங்க. கணபதிக்கு முத முதல்ல பிடிச்ச ஒண்ணு தெரியுங்களா, ஒன்னே ஒரு எண்ணெய், தேங்காய் எண்ணெய் மட்டுமே. இந்த தேங்காய் எண்ணெய் விளக்கு படுத்துட்டீங்கன்னா கணபதி அவர்கள் முழுமையா கிடைக்கும். அவர் எல்லா தெய்வங்களுக்கும் அனுகிரகம் செய்வார், கமனிங் பண்ணிடுவார். ஆனா பெஸ்ட் தேங்காய் எண்ணெய். எல்லா கணபதியை பிடிக்கணும், தேங்காய் எண்ணெய் விளக்கு படுத்தணும். எல்லா தெய்வங்களும்னா நல்லெண்ணெய், தோஷம் உள்ளது பசுனை, தோஷம் உள்ளது மகாலட்சுமி, வந்து ஒரிஜினல் பசுனை. இது மாதிரி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்க மகாலட்சுமி வழிபாடுங்கிற சொல்லித்தரோம். அது கேட்டா வெள்ளி விளக்குல ஒரிஜினல் பசனை வச்சு செய்யலாம். நல்லெண்ணெய் எல்லா தெய்வத்துக்கும் கும்பிட்ற மாதிரி இந்த இழுப்பெண்ண விளக்கெண்ணெய் இதெல்லாம் பெருத்தவே கூடாது. ஏன்னா விளக்கெண்ணெய் மந்தத்தன்மை கொடுக்கும். ஒரு வீடு சண்டை சச்சரம் வந்தா விளக்கெண்ணெய் படுத்தினா சண்டை சச்சரம் ஆஃப் ஆகும், ஒழிய இறையர்களை பெற முடியாது. வேப்பெண்ணெய் படுத்தினா தெய்வம் ஓடி போயிரும். அஞ்சு எண்ணெய் இந்த மாதிரி தெய்வ எண்ணெய் தூப்ப எண்ணெய் வைக்கிறாங்கல்ல, இதெல்லாம் பூஜை எண்ணெய், தயவு செய்து வாங்காதீங்க. உங்களை ஏமாத்துவதற்காக, மக்களை வசியம் பண்றதுக்காக தூப எண்ணெய் சொல்லி வசியம் பண்ணி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இதுவரை செஞ்சு பாருங்க, அருளை பெற முடியாது. ஒன்னே ஒண்ணு, கணபதிக்கு பொண்ணே பிடிச்சது தேங்காய், தேங்காய் தான், தோஷம் இல்லாது அதை பெருத்துங்க. வழிபாடு எப்படின்னு சொல்லித்தரேன், கண்டிப்பா நிச்சயம் உங்க காரியம் நடக்கும். எல்லாத்துக்கும் உந்த ஒரே எண்ணெய் தேங்காய் எண்ணெய் மட்டுமே. நாங்கள் ரெகுலராக ஒவ்வொரு யூடியூப் பேசிட்டு இருக்கேன், 1186 யூடியூப் பேசியிருக்கேன், 1180 சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. பார்க்குற அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி ஒரு ரகசியத்தை நீங்க பார்க்கலாம். கரு குரு சக்தி மையம் 790 469 63 80 79.